அப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சிக்கன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு குக்கரை வச்சுட்டு கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துட்டு பட்டர் லவங்கம் பிரியாணி இலை போட்டுக்கலாம் ரெண்டு ஆனியன் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் சேர்த்து நைட்டாக பின்னாடி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை பச்சை வடை பொருளும் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வதக்கிட்டு கால் கப் தயிர் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் அதிகமாக போட்ட புளிக்கும் ஒரு ஸ்பூன் போல் மட்டும் போடுங்க இப்போ வந்து அரை கிலோ சிக்கனை வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா அந்த மசாலாவில் நல்லா வந்து பெரட்டி விடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்குங்க நமக்கு எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க தேவையான அளவு கொத்தமல்லி இலை போட்டுட்டு நல்லா கலரிட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து விசில் போல் வரட்டும் அப்போ தான் நல்லா வந்து சூப் நல்லா இறங்கும் நம்மளோட சூப்பரான சூப் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் டாட்டா இன்க்ரீடியன்ஸ் கடைசியிலும் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க